எழுகின்ற ஞாயிறே போல நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிதுமற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறைவுரை சிவனே, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றுமில்லை, யார் உன்னை அறியகிற்பாரே. எங்கூருவான மருந்து மருந்து என்றும் என் தெய்வமாக இருக்கும் மருந்து, எங்கூருவான மருந்து என்றும் என் தெய்வமாக இருக்கும் மருந்து, என் அன்னையான மருந்து என் அன்னையான மருந்து என்றும் என் தந்தையான இன்ப மருந்து, என் அன்னையான மருந்து என்றும் என் தந்தையான இன்ப மருந்து. எந்த ஒரு காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மறுத்துவிட முடியாத ஒதுக்கிவிட முடியாத புகழுக்கு உரியவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். தமிழர்களுடைய ஆத்திக தமிழர்களுடைய அருந்தவ செல்வர் நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமானார். அவருடைய நாமத்தில் அவருடைய புகழை போற்ற நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் எந்த அளவீட்டில் அவரை அளந்தாலும் அதற்கெல்லாம் கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் நம்முடைய பெருமானார். அவரை நம் மனிதராக கருதினால் மனிதருளெல்லாம் மாணிக்கமாக திகழ்வார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே ஞான வீட்டின் மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்று போதித்து, உயிர்களின்பால் நாம் கொள்ளக்கூடிய இரக்கமே உயிர் கருணையே நமக்கு மறுமையில் இன்பம் தரக்கூடியது என்பதனை உணர்த்தக்கூடிய அதனுடைய வழியிலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக அவர் இருப்பார். அன்றியும் அவரை தாய் தந்தையராக நாம் நினைத்தால் ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் தூங்கணும், இப்படி தான் சுவாசிக்கணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் பருகணும், இப்படி தான் பேசணும், இப்படித்தான் அமர வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாளும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தந்தையாக நம்முடைய பெருமான் இருப்பார். அவரை ஒரு குருவாக நினைத்தால் அவர் இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆத்ம ஒழுக்கத்தை கருவிகரண ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு குருவாகவும் அவர் இருக்கின்றார். அவரை ஒரு ஞானியாக நாம் பார்த்தால் எல்லாவற்றிலும் சிவத்தை இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு ஞானியாக, எல்லாம் செய்வல்லான் என்றே ஊதுது சங்கே, எல்லார்க்கும் நல்லான் என்றே ஊதுது சங்கே, எல்லாம் செய்வல்லான் என்றே ஊதுது சங்கே, எல்லார்க்கும் நல்லான் என்றே ஊதுது சங்கே, எல்லாம் உடையான் என்றே ஊதுது சங்கே, எல்லாம் உடையான் என்றே ஊதுது சங்கே, எல்லாமும் ஆனான் என்றே ஊதுது சங்கே, எல்லாம் உடையான் என்றே ஊதுது சங்கே, எல்லாமும் ஆனான் என்றே ஊதுது சங்கே. ஒரு ஞானியால்தான் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க முடியும். அப்படி நாம் அவரை ஞானியாக அணுகினால் அவர் ஞானியருக்கெல்லாம் பெரிய ஞானியாக இருக்கிறார். சாதாரண ஒரு அடியாராக பார்த்தோம் அப்படின்னா என்றைக்கும் சிவத்தை மறவாத ஒரு உயர்ந்த அடியாராக, பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிக உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே.
அவரை ஒரு அடியாராக நினைத்தால் அவர் அடியார்களிலெல்லாம் சிறந்த ஒரு மெய்யடியாராக அவர் இருக்கின்றார். அவரை ஒரு யோகியாக பார்க்கலாம், ஒரு சித்தராக எல்லாமே செய்யக்கூடிய, நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய, எல்லாம் செய்யவல்ல சித்தராக நாம் அவரை பார்த்தால் அவர் ஒரு சித்தராகவும் இருக்கிறார். எண்ணிய எல்லாம் எனக்கருள் செய்தவன் என்று ஈசனை போற்றக்கூடிய, நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு தந்தான் என்று சொல்லி சித்தர் நிலையிலும் அவர் இருக்கின்றார். அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் நம்மால் பார்க்க முடியும். வேதங்கள், ஆகமங்கள், சமயம், சாத்திரம், சித்தாந்தம், வேதாந்தம் இவற்றையெல்லாம், இவற்றினுடைய நோக்கத்தை எல்லாம் உணர்ந்து கொண்ட பெருமான், ஆனால் அவை உணர்ந்து கொள்ளப்படாத சூழ்நிலையை காட்டி உயிர்களின் மேல் இரக்கம் கொள்ளுவதை விட பெரிய ஒரு மார்க்கமாக இருக்க முடியாது. உயிர்களின் மேல் கொள்ளக்கூடிய அந்த தயவுதான் நாம் மேற்கொள்ள வேண்டிய நெறி என்று சமரச சுத்தம் சன்மார்க்க சங்கத்தை நிறுவி அதனை ஸ்தாபிக்கின்றார் பெருமான். அவரை சீர்திருத்தவாதியாகவும் நம்மால் பார்க்க முடியும். இதையெல்லாம் விட அவரை ஒரு நண்பராக நாம் பார்க்க முடியும். நாம் தோல்வியில் துவளுகின்ற பொழுது, வஞ்சனையில் சூழ்ச்சியில் துன்பப்படுகின்ற பொழுது, வஞ்சகரஞ்சீனர் வாய்மூடி சென்றனர் மீளவும் வாகிலில் வந்து நின்றனர் தஞ்சம் கேமக்கு அருள் சாமி நீ என்றனர் சன்மார்க சங்கத்தவர்களே வென்றனர் அப்படின்னு சொல்லி நாம் துவன்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், உன்னுடைய இலக்கில் உறுதியாக இரு, உன் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் மாறிப்போகும், நீ விமர்சனங்களை பாராது, உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய், வஞ்சகர்கள் எல்லாம் அஞ்சி போவார்கள், அவர்கள் வாய்மூடி மீண்டும் உன்னுடைய வாசலில் வந்து நிற்பார்கள், உன்னையே அவர்கள் தஞ்சமாக அடைவார்கள். எப்பொழுது மோட்ச வீட்டை குறித்து நீ பயணிக்கின்ற பொழுது, உன்னுடைய இலக்கு முக்தியாக இருக்கின்ற பொழுது, இலக்கிற்காக எதனையும் துற, எதற்காகவும் இலக்கினை துறக்காதே என்று சொல்லி நம்மை தேற்றக்கூடிய ஒரு தோழனாக, புறங்கூறினோரெல்லாம் புல் எனச் சென்றனர் என்றார். பொற்படியில் மீளவும் வந்தனர், மரங்கூறினோம் ஐயா என் செய்கோம் என்றனர், வாழிய வாழிய என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி நம்முடைய வாசலிலே நிற்பார்கள் என்று சொல்லி நம்மை தேற்றக்கூடியவராக, நாம் தோல்வியில் அச்சத்தில் துவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நம்மை தேற்றக்கூடிய ஒரு தோழனாக இருப்பார். அப்படி சில பேரால் சிலராகத்தான் இருக்க முடியும், வல்லல் பெருமானால் எல்லாமாகவே இருக்க முடியும். நாம் எதுவாக அவரை அணுகுகின்றோமோ அதுவாகவெல்லாம் அவர் இருப்பார், நம்மை கடை தேற்றுவார். அவரை விட ஒரு பக்தனும் இல்லை, அவரை விட ஒரு யோகியும் இல்லை, அவரை விட ஒரு ஞானியும் இல்லை, அவரை விட ஒரு நாத்திகனும் இல்லை, அவரை விட ஒரு சீர்திருத்தவாதியும் இல்லை. அதனால் தமிழர்களுக்கு கிடைத்த, இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக வள்ளல் பெருமானை நாம் கருதி போற்றி கொண்டாடுவோம். இன்றைக்கு எல்லாரும் அவரை போற்றுகின்றார்கள், கடவுள் மறுப்பாளர்கள் கூட அவரை போற்றுகின்றார்கள், நாத்திகர்கள் கூட இன்றைக்கு அவரை புகழ்கின்றார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் நல்லான் என்று ஊதுது சங்கே என்று சொல்லி அவர் பாடிய வரிகள் யாருக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ அவருக்கு பொருந்துகின்றது. எனவே நாத்திகர்கள் வள்ளல் பெருமானை புகழலாம், போற்றலாம், ஆனால் ஆத்திகர்களால் மட்டும்தான் வள்ளல் பெருமான் சொல்லியுள்ள வழியிலே வாழ முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வந்திருக்கக்கூடிய அத்தனை சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மேடை எண்கண் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனகே கேத்து எல்லாம் செயல் கூடும் திருச்சிற்றம்பலம்.